நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிரைப் பட்டா கிளிக் பண்ணுங்க கூட வந்து பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மராட்டிய மாநிலம் மும்பை வில்லே பார்லே பகுதியில் வசித்து வந்த இளம்பெண் ஒருவர் பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிந்து வந்துள்ளார் தன்னுடைய பெற்றுடன் வசித்து வேலைக்கு சென்றும் வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெற்றோர் வெளியில் சென்று நேரம் பார்த்து வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்துள்ளான் பக்கத்து வீட்டை பக்கத்து வீட்டு நகைக்கடை ஊழியரான தேபாஜூஸ் தாரா அப்போது அந்த பெண் சத்தம் போடவே வாயை அடித்து உடைத்து கட்டி போட்டு பாலியல் வன்புறவில் ஈடுபட்டு உள்ளான் பின்னர் அந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கொலையும் செய்துள்ளான் அந்த பெண் இறந்த பின்னரும் அந்த காமக்கூடுடன் மீண்டும் பெண்ணின் உடலுடன் அதாவது சடலத்துடன் உறவிலும் ஈடுபட்டுள்ளான் இது தொடர்பாக கைது செய்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இது குறித்த வழக்கு மும்பை கோர்ட்டில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலாம் தேதியன்று தேபாஜு தாரா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்த இந்த வழக்கின் தீர்ப்பு நாலாம் தேதியான நேற்று தேபாஜு தாராவுக்கு தூக்கு தண்டனை விதித்து நேற்று தீதிபதி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார்